திரையோடையும் அவருக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு சரி ஆமாம் ஆரம்ப காலத்தில் பல திரைப்படங்களை தயாரித்தவர் வச்சவர் இப்படி அவருக்கு பல சிறப்புகள் உண்டு இன்னைக்கு அவருடைய புதல்வர்கள் தான் இன்னைக்கு நம்ம தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அவங்க எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வணிகத்திலையும் சரி அரசியலையும் சரி வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்காங்க ஓஹோ அதனால அவங்கள நம்ம நினைச்சு பார்க்கணும் கண்டிப்பாச்சே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதே நாளில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவங்க பிறந்தாங்க அதனால இன்னைக்கு இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் அவங்க கேக் வெட்டிட்டு இருக்க மாதிரி படங்கள்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு ஆமா ஆமா இந்த தொல் திருமாவளான் ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காகவும் போராடுறாரு அதே சமயத்துல ஒட்டுமொத்தமாக தமிழினத்தினுடைய ஒரு வெற்றிக்காகவும் பாடுபட்டு இருக்காரு அதனால அவரை வந்து போற்றி பாராட்ட வேணும் மற்ற சாதி சங்க தலைவர்கள் மாதிரி எல்லாம் அவரை வச்சு நினைக்க கூடாது அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பொதுவான ஒரு அரசியல் தலைவரா சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் ஒரு போராட்ட வேண்டிய ஒரு ஆள் போற்ற வேண்டிய மூணு இதே நாளில் தான் நம்ம பிரம்மாண்ட திரைப்பட இயக்குனர் சங்கர் இருக்காரா அவர் பிறந்தாரு சங்கர் இன்னைக்கு கொண்டாடிட்டு நல்லவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் அதுக்கப்புறம் நினைவு நாள் எடுத்துட்டோம்னா நம்ம திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் இருந்தவர் கே ஏ மதியழகன் ஒருத்தர் சரி அவர் இதே நாளில் தான் இயற்கை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திமுக ரொம்ப ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்தாரு பிறகு பின்னாலும் அண்ணா திமுகவுக்கு போனாருன்னு வச்சுக்கிடுமே அது மாதிரி எம்ஜிஆரோட கூட பிறந்த சகோதரர் எம் ஜி சக்கரமணின்னு சொல்லுவோம்லா அவருக்கும் இன்னைக்கு தான் நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இதே நாளில் தான் அவரும் இயற்கையை எழுதினார் சரி இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வழிகாட்டிகள்லாம் நமக்கு வந்து நிறைய பாடங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம பின்பற்றி நடக்கணும் கண்டிப்பா அப்புறம் நாட்டு நடப்பு சங்கதிகள் முக்கியமான செயங்கியா பாத்தியா இன்னைக்கு டிவி பாத்தியா மூணு பேர் குடிக்கான தொப்புடி தொப்புடி தொப்புடின்னு நம்ம will பயந்துனச்சே ஏர்பிளேன்ல அந்த காத்துல கீழே விழுவோங்கற ஓர்மை கூட அவளுக்கு இல்ல ஆமா அது இல்லாம நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடி போறணுமியா அது என்ன செய்ய முடியும் ஏறிட்டாங்க ஆமா ஆப்கானிஸ்தான்ல இந்த தலிபான்கள்னு சொல்லக்கூடிய அடிப்படை மதவாத அமைப்பு போய் அவங்க ஆட்சிய புடிச்சிட்டாங்க அவங்க ஆட்சிய புடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ஆஹா இனிமே நம்ம நாட்டுல பல விதமான கொடுமைகள் வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் அங்கேருந்து கிடைக்கிற பிளைட்ல ஏறி தப்பிச்சு போனோம்னு சொல்லி ஏரோப்ளேன்ல ஏறி தப்பிச்சு அவங்க பாட்டுக்கு போறாங்க ஆமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ உலக நாடுகள் தான் உடனடியா ஏதாவது செய்யணும் அங்க உள்ள இந்தியாவுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் தாக்குதல் அப்படிங்க என்ன இளவு ஒண்ண போறாங்கன்னு தெரியல அதாவது தலிபான்கள் முதல்ல ஆட்சியில பொறுப்புல இருந்தப்போ நிறைய பழமைவாத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனா இந்த வாட்டி அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தலிபான்கள் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் பொது மன்னிப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படியோ ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி வர்றது வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது ஒரு புரட்சி நடக்கிறது ஒண்ணும் தப்பும் கிடையாது ஆனா மக்களுக்கு சுபீட்சமான ஒரு அரசாங்கத்தான் அவங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்காங்க அது நூத்துக்கு நூறு உண்மை என்ன ஆச்சு ஆமா அதுக்கப்புறம் நம்ம ஒலிம்பிக் வீரர்கள் அவங்களுக்கு பாரத பிரதமர் மோடி கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுத்திருக்காரு அப்புறம் வந்து கலந்துரை ஆடெல்லாம் பண்ணியிருக்காவுல ஆமா 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 சூமிடிங்ல ஆமா 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 அதாவது ஒரு தங்க பதக்கம் ரெண்டு வெள்ளி பதக்கம் நாலு வெண்கல பதக்கம் மொத்தம் ஏழு பதக்கம் ஒலிம்பிக்கால நம்ம ஆளுக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் டீ பார்ட்டி குடுக்கணும்னு சொல்லி அப்படி கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விருந்து தடா புடலா வச்சுட்டாரு ஆஹ் பெரிய விஷயம் தான் என்ன ஆச்சு என்னையும் கூப்பிட்டாங்க நான் தான் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னு வரலைன்ட்டு அதுவும் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு பத்தியல்ல என்ன கேட்டிருக்காரு இப்படி ஆஹ் வீரங்கனா வளர்க்கறதுக்கே நீங்க என்ன செஞ்சீங்க அந்த தாய் கிட்ட அந்த தாய் அழகா சொல்லுது நாட்டு கோழி முட்டை குடுத்தேன் சூப் குடுத்தேன் அப்படிங்க பாத்தீங்களா இருக்கேனா சரி ரைட் பரவாயில்லை ஒரு பாரத பிரதமர் வந்து ஒரு எளிய குடிமகன்கிட்ட பேசுறது அது ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா அண்ணாச்சி ஆமா அதே மாதிரி கொரோனா வந்து பரவாயில்லை இந்தியால கொஞ்சம் கட்டுப்பாட்டல தான் இருக்குன்னு வரட்டு வரட்ட வரட்டு அண்ணாச்சி மொத்தமே 3 லட்சத்து 80 ஓய் ஒலி சாத்தானே அப்படிங்கிற மாதிரி 3 லட்சத்து 81000 பேருக்கு தான்

அப்புறம் ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா நம்ம இந்த ஆனந்த கண்ணன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த டிவி ஷோல எல்லாம் தூத்து வழங்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு தெரியுமா சில படத்துல கூட நடிச்சிருக்காரு ஆமா அவர் வந்து கேன்சர் வந்து இறந்து போனாரு ஐயோ அது ஒரு துக்கமான செய்தி அப்புறம் மகிழ்ச்சியான செய்தி எடுத்துட்டோம்னா சென்னையில வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல விரைவில் இலவச வைஃபை கொடுக்க போறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துக்கிட்ட டவர் எல்லாம் கட்டி ரெடி ஆயிடுச்சு அறிவிச்சிருக்கா

அவங்க முதல் முதலில் நடித்த படம் அப்படின்னு கேட்டது கட கடன ஆன்சர் பண்ணியிருக்கா உள நினச்சிக்கி தேவி கணேசன் ஆஹ் ஜான்சி மரியாள் பாம்பே ஆஹ் கார்த்திகாயினி அண்ணாச்சி ஒரு வேண்டுகோள் குப்பை தொட்டி இல்லாமல் கஷ்டமா இருக்கு நான் வாய்ந்தமா குப்பை வண்டி வந்தாலும் கடைக்காரர்கள் குப்பை போட வழி இல்லை ஆகவே பிளாஸ்டிக் தனியா மற்றவை தனியானு மாடல் குப்பை தொட்டி இருக்க வேண்டும் முக்கியமாக ஆடு மாடு வளர்ப்பவர்கள் ரோட்டில் விடாமல் பார்த்து கொண்டால் போதும் குப்பை போடும் இடம் சுத்தமாக இருக்கும் விபத்துகளும் நடக்காது தவறாக நான் பேசியிருந்தால் மன்னிக்கவும் சரி இது தவறாக எல்லாம் ஒண்ணும் பேசல இது தபால் இட மாதிரி வந்துட்டேன் இது தபால் நமக்கு எதுக்கு வந்து எனக்கு தெரியல அதான் நீங்க இல்ல என்ன சொன்னேன் உங்க இருப்பிடங்கள்ல ஏதாவது விசேஷம் விசேஷம் இருந்தா அனுப்புங்க போட்டு விடுதோம்னு சொன்னேன் அப்படி சொன்னோம்லோ கம்ப்ளைண்டையும் சேர்த்து போட்டு போட்டு விடுதாங்களோ ஆமா சரி 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 சொல்லட்டும் இந்த நிகழ்ச்சிய நம்ம வடிவம் கொடுக்கறத விட நம்ம நேயர்களே ஒரு வடிவம் கொடுத்து கொண்டு போயிருவாங்க போல இருக்கு அதுதான் போட்டு போட்டு என்ன நடக்க போகுது குப்பை தட்டதுக்கு பெரிய பிரச்சனை உண்மைக்குமே என்னாச்சு குப்பை தட்ட போனா

கார்த்தயினி திருப்பி அண்ணாச்சி பறவைகள் விலங்குகள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் தான் அவைகளுக்கு மகிழ்ச்சி பாம்பே மூவி

சரி சுமுத்து அவர்கள்ீங்க வாட்ஸ்அப் அனுப்பி பாம்பே அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கா ஆமா சரி நேத்து அந்த கோயில் கும்பாட்சே மேட்டை போட்டோம் அதுக்கப்புறம் போய் சொல்லலையா ஆமா ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கும் சொன்னாங்களா சரி ரைட் ஓகே நல்லது நடக்கட்டும் அப்புறம் இன்னைக்கு ஒரு கேள்வியை கட்டணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதே நாளில தான் பிரமாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல ஆமா இந்த சங்கர் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் எது இப்ப கடைசியா வெளி வந்திருக்கிற திரைப்படம் எது இது ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணலாம் ஆமா தங்கையாவின் கேள்விகளுக்கு சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் பரிசுகளை வெல்ல வாய்ப்பிருக்கிறது